ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறது ஒன்று தான் இந்த டீங்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வைக்கிறத விட இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு டீ வச்சு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 சின்ன பீஸ் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் தட்டி எடுத்துருக்கோங்க, ஏலக்காயும் தட்டி வச்சுக்கோங்க. இனி நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அதிலேக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கி வர டைமில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி அது நல்லா கொதி வர டைமில் 2 டீஸ்பூன் அளவு டீத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டீத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டீத்தூள் மட்டும் நீங்களோட அந்தோட கலர் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஏவிடி டீத்தூள் தான் யூஸ் பண்ணுது, அதனால் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குது. அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதோடய எசன்ஸ் இறங்குற மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 1.5 டம்ளர் அளவுக்கு பால், நான் காய்ச்சி வச்ச பால் அது இதிலேக்கு ஆட் பண்ணியிருக்குது. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுவும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க. நல்லா கொதி வர டைமில் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா டீ வந்து ரெடியாகி வந்திருக்குது. இனி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா அரிச்சு எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்துலேக்கு. அரிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா டீ வந்து ஆற்றி எடுத்துருங்க. நல்லா இப்படி ஆற்றுனா தான் டீக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பின்னா 2 டைம் நல்லா இப்படி டீ ஆற்றி எடுத்துருக்குது. அதுக்கப்புறமா ஒரு டம்ளர்லேக்கு நமக்கு மாற்றிடலாம். இப்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு மசாலா டீ ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெகுலர் டீ வைக்கிறதுல இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்போ டெய்லி இந்த மாதிரி தான் வைப்பீங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அப்போ டீ குடிக்கிற விருப்பம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹஜினாஸ்வல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.